நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்றார். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை யூசர்ஸ் மேனுவல். இந்த யூசர் மேனுவலை பார்த்து படித்து மறந்து விடாதபடிக்கு, இட் இஸ் ஜஸ்ட் நாட் பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் அஸ். இன்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கின்றார். யோசுவா 9:9 வருகின்ற வாக்குதத்தமான ஒரு வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. நாம பலத்தோட பிசிக்கலா இருக்க வேண்டும் என்றால் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸே பண்ணாம பலம் கொண்டு நான் எப்படி இருக்க முடியும்? திடமனதாக இருக்க வேண்டும் என்றால் நான் தியானத்திலே இருக்க வேண்டும். நான் எந்த தியானத்திலே இருக்க வேண்டும், நான் எப்படி பலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் அதற்கு 2 முன்பதாக 7 ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்குதத்தங்களை பார்க்கின்றோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. நீ என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்திலே கவனமாயிருக்க வேண்டும், அதிலே தியானமாயிருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்க வேண்டும். 2 காரியங்களை செய்ய சொல்கிறார். நியாயப்பிரமாண புத்தகத்தை தியானிக்க வேண்டும், இரவும் பகலும் அதிலே தியானிப்பது மாத்திரமில்லை, அதிலே கவனமாக இருக்க வேண்டும் செய்யும் காரியம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை யூசர்ஸ் மேனுவல். இந்த யூசர் மேனுவலை பார்த்து படித்து மறந்து விடாதபடிக்கு இதிலே நாம் நிற்போமேயானால், இது சொல்லுகிறபடி நாம் நடப்போமேயானால், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பலத்தோடு இருப்பாய். ஆவிக்குரிய பலம் அல்ல அது, ஒரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பலம் கொண்டு திடமனதாக இருப்போம். எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் அவருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி திடமனதாக இருப்போம். அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா, இட் இஸ் ஜஸ்ட் நாட் பிசிக்கல் பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் அஸ். நீ போகும் இடமெல்லாம் கடவுள் உன்னோடு கூட வருகின்றார் என்று சொல்வது இட்ஸ் ஜஸ்ட் நாட் பிசிக்கல் பிரசன்ஸ் பட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்லுகிறார் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, அப்பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆண்டவரே எப்படி அந்த வார்த்தை சொன்னனே தெரியல ஆண்டவரே, அந்த இடத்துல கரெக்டா அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. அந்த வார்த்தை வந்தது என் வாயிலே, நாவை தொழுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். புத்திமானாய் நடந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் பலம் கொண்டு திடமனதாய் புத்திமானாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குட் மார்னிங்.